நல்லா இருக்குங்க ஆனால் சமூக வலைத்தளங்களில் சில மேடைகளில் வர பேச்சுக்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே சார் ஏன்னா தான் சமயம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ரெண்டு பலியாடு இருக்கு அதில் மொதல் பலியாடு வேலூர் இப்ராஹிம் தான் முதல்ல அவரை கொன்னதுக்கப்புறம் அப்புறம் இறுதி சடங்கு ஏதாச்சும் இஸ்லாமியர்கள் கலந்துக்க வந்தாங்கன்னா அவங்களையும் கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் வீடியோலாம் பார்த்தேன் நடவடிக்கை கொடுத்துருக்கீங்களா சம்மந்தப்பட்ட வீடியோ என்னுடைய பார்வைக்கும் வந்தது காவல்துறை உயரதிகாரிகளுக்கு அதை அனுப்பி வச்சுருக்கிறேன் இது புதிதல்ல அதாவது என்றைக்கு மத்திய அரசனுடைய மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சனும் அன்றையிலிருந்தே இந்த தொடர்ந்து இது மாதிரியான உயிருக்கான அச்சுறுத்தல் இரண்டு மூன்று நேரங்களின் மீது நடந்த தாக்குதல் இதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு மேலப்பாளையத்தில் பாலை ரஃபிக் அப்படின்றவர் அவர் ட்ரிபிள் எம்கேவுடைய தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் வெளிப்படையாகவே இதை சொல்கிறார் அதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாத காலத்திலேயே கொடைக்கானலில் என் மீது தாக்குதல் நடந்தது எனக்கு பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் மண்டை உடைக்கப்பட்டு ஆமாம் நீங்கள் எங்கே போனாலுமே அங்கே ஒரு இஸ்லாமியர்கள் வந்து இருக்கு அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா தாளவாடியில் அதே தாக்குதல் தொடருது சென்னையில் ஜிபி ரோட்டில் அதே தாக்குதல் தொடருது நேற்றைய தினம் வந்து என்னுடைய குடும்பத்தினோரோடு செல்லும் பொழுது அங்கே ஒரு தாக்குதலுக்கான ஏற்பாடு திட்டம் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார்கள் உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லீம்கள் இடத்துல கொடுக்கல இஸ்லாமிய அறிஞர்கள் உண்மையான மார்க்கத்தை கொடுக்க நினைத்தாலும் கூட இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் அவர்களை மிரட்டுறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருக்குறான் சொல்லுது அல்லதீன எஸ்தமி ஊனல் கவுல ஃபத்தபி ஊனல் ஹசனா உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தா உண்மையான முஸ்லீம்கள் யார்ன்னா ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்பாங்க அதில் எது சரியோ அதை முடிவு செய்வார்கள் அவங்க தான் உண்மையான முஸ்லீம்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இஸ்லாமிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வேலூர் இப்ராஹிம் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிறார் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் தூக்கி பிடிக்கிறார் அவங்க வந்து இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய திட்டமிடக்கூடியவர்கள் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து என்னுடைய பேச்சை கேட்காத அளவிற்கு வெறி ஊட்டுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிஏஏ காலகட்டத்தில் நம்மை வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேற்று வரேன் அப்படின்னு ஒரு மத்திய அரசு சட்டம் போடுது அதுக்கு போய் வேலூர் இப்ராஹிம் சப்போர்ட் பண்ணுறாருன்னு இப்போ கல்யாணராமன் ஒருத்தர் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துகிறாருன்னா அந்த மேடையில் நான் இல்லை அந்த இடத்துல நான் இல்லை ஆனாலும் கூட வேலூர் இப்ராஹிம் இருந்து தான் அதை பேசுகிறார் நபிகள் நாயகத்தை கல்யாணராமன் கொச்சைப்படுத்துவது போன்று வேலூர் இப்ராஹிம் கொச்சைப்படுத்துகிறான்னு சொன்னால் இஸ்லாமிய மக்களுக்கு கோபம் வரும்ல ஏன்னா எல்லோரும் உயிரை விட மேலாக நேசிக்கும் பொழுது வேலூர் பிராயம் இப்படி செய்கிறாரா அப்போ நபிகள் நாயகத்தை செய்கிறாருன்னா அந்த ஆள் தப்பில்லைன்னு ஒரு சமூகத்தை உசுப்பேற்றி விடுறாங்க இதை இயக்குனர் அமீர் பேசுகிறாரு அதே மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் தமுகவில் எஸ்டிபிஐ பிஎஃப்ஐயில் வெளிப்படையாக பேசுகிறாங்க நேற்று பாலை ரஃபீக் வந்து வெளிப்படையாகவே வந்து இவர் பலியாடு இவரை நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு அறிவிங்கிறோம் அந்த அந்த மீட்டிங்கில் பேசுகிறதா இருந்துச்சு அந்த ஆ பேசுகிறதா இருந்துச்சு ஆனால் நான் பேசலை அந்த மீட்டிங்கில் நான் பேசலை பங்கெடுக்கலை ஆனாலும் கூட ஏன் இப்படி இந்த வாதங்களை வைக்கிறாங்கன்னா என்னிடத்தில் நேரடியாக கருத்தியல் ரீதியாக பேசுவதற்கு இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் இல்லை அதே மாதிரி இஸ்லாமிய அறிஞர்கள் என்று ஒரு சில பேர் எனக்கு எதிராக யார் சத்துவாக கொடுக்குறாங்களோ நான் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்களையும் நான் அழைக்கிறேன் வாங்க நேரில் உட்காந்து பேசுவோம் ஏன்னா நான் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றறிந்த நான் ஒரு அறிஞர் இஸ்லாமிக் ஸ்காலர் நான் அப்போ நீங்கள் எந்த குரானையும் நபிகள் நாயகத்தையும் வைத்து பேசுகிறீர்களோ அதை வைத்தே பேசுவோம் இப்போ கல்யாணராமன் வந்து செய்தது தவறா அப்படின்னா தவறு தான் அது கண்டிக்கப்பட வேண்டும் அதில் தான் சார் அந்த கொஷினை வைக்கிறேன் இப்போது பிரதமர் மோடியை விமர்சித்தா ப்ராஃபட் முகமதை விமர்சிக்கலாமா அந்த ஒரு கேள்வி வருதுல கண்டிப்பாக இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன் கண்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நபிகள் நாயகமாக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் அல்லது இயேசுநாதராக இருக்கட்டும் இவர்களை எப்படி பார்க்கிறார்கள் உலகம் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை அவதாரங்களாக தீர்க்கதரிசிகளாக பார்க்கிறாங்க மோடி அவர்களை பொறுத்தவரை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர் இந்திய வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த பிரதமர் ஊழலுக்கு அப்பாற்பற்றவர் அதிக நேரம் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் சாதி மத பேதம் இல்லாமல் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர் இப்படித்தான் எல்லாரும் பார்க்குறாங்க நானும் பார்க்குறேன் அதனால தான் மத்திய அரசுடைய திட்டங்களை நான் மக்களுக்கு கொண்டு போகிறேன் நல்ல திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் வரவேற்கிறேன் ஆனால் மோடி அவர்களை ஒரு கடவுளின் அவதாரமாகவோ அல்லது ஒரு தீர்க்க ஒப்பிடுவது என்பதை அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவரே அதை விரும்ப மாட்டார் அவரே மக்களின் பணியாளர் என்று சொல்வதை தான் விரும்புறாரு தவிர நான் ஒரு தீர்க்க என்ன சொல்லுங்க என்ன கடவுள்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் எங்கேயாச்சும் சொல்றாரா சொல்ல மாட்டார் அதை விரும்ப மாட்டார் ஆனால் அரசியலில் ஒரு சாபக்கேடு இருக்கு அது மோடி அவர்களுக்கு மட்டுமல்ல கலைஞர் இருந்தாலும் கலைஞர் கடவுளே இல்லைன்னு சொன்னவர் ஆனால் அவருக்கு பேனர் வைக்கும் பொழுது எங்களின் கடவுளே அப்படின்னு தான் பேனர் வைக்கிறாங்க அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் எங்களின் கடவுளேன்றாங்க அதே மாதிரி இப்போ இங்கே இந்த திராவிட கலாச்சாரம் இங்கே இங்கேயும் புகுந்திருக்கு பாஜகவிலையும் புகுந்த விளைவு தான் மோடி நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம் கடவுளை விமர்சித்தால் நாங்கள் நபிகள் நாயகத்தை விமர்சிப்போம் என்பது முட்டாள்தனமான வாதம் மோடி மனிதரில் மிகச்சிறந்த நல்ல மனிதர் நல்ல ஆளுமை மிக்கவர் இந்திய வரலாற்றின் பிரதமர்களில் பேசப்படக்கூடிய தலைவர் என்பது ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அவரை கடவுளோடு ஒப்பிடுவது என்பது இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ இதை யார் பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினச்சா இஸ்லாமிய சமூகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தின் மேலே கை வச்சா அந்த மக்கள் பொங்குவாங்க அப்போ அதன் மூலமா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அதன் மூலமா போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கும் அதன் மூலமா வந்து கொஞ்சம் பண உதவி செய்யக்கூடிய பண உதவி செய்வாங்க என்ற ஒரு மடத்தனமான அல்லது அறுவருக்கத்தக்க எண்ணம் உள்ளவர்கள் தான் நபிகள் நாயகத்தை பேசுவாங்க அதுல ஒரு ரகம் தான் கல்யாணராமன் அதுல இன்னொரு ரகம் தான் சித்தார்த் சித்தார்த்தும் அதே நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசுறார் அவருடைய மனைவிமார்களோடு குடும்ப வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி கல்யாணராமனை இஸ்லாமிய தலைவர்கள் சித்தார்த்தை பார்த்து கொந்தளிக்கல ஏன் கொந்தளிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கல்யாணராமனை பொறுத்தவரை அவர் பாஜக பாஜகன்னாவே எதிர்க்கணும் பாஜகனாவே வந்து கல்யாணராமனை வெட்டணும் கொல்லணும் அப்படின்னு பேசலாம் எதிர்க்கிறது பாகுபாடு இருக்குன்ற ஆனா இந்த பக்கம் நீங்கள் பாருங்கள் சித்தார்த்து மிக கேவலமாக நபிகள் நாயகத்தை பற்றி போட்டிருந்தால் கூட அதுக்கு வந்து கண்டனமோ ஒரு பெரிய அறிக்கையோ ஒரு பெரிய போராட்டமோ இல்லை காரணம் என்னென்னா அவர் சிஏஏ என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்தார் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து ஸோ ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் நீங்கள் நபிகள் நாயகத்தை வேணாலும் விமர்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை விட ஐயோக்கியத்தனம் எதுவும் இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரை கல்யாணராமன் பிஜேபியாக இருந்தாலும் நான் கண்டித்தேன் வன்மையாக கண்டிக்க கூடியது என்ன கல்யாணராமன் போன்றவர்கள் இப்படி பேசினால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யுங்க குண்டர் கைது செய்யுங்க என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு கல்யாணராமையை போன்று சித்தார்த்தை போன்று தொடர்ந்து சில மடையர்கள் நபிகள் நாயகத்தினுடைய தெரியாம கொச்சைப்படுத்துவார்கள் அதுக்கு நாம வந்து பல இஸ்லாமிய தலைவர்கள் சொல்ற மாதிரி வெட்டணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லாம கருத்தியல் ரீதியா நபிகள் நாயகத்துடைய வாழ்வியலை புரிய வைக்க வேண்டிய வேலையைத்தான் நம்ம செய்யணுமே தவிர வன்முறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது ஆனா வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா நபிகள் நாயகத்தை நேசிச்சா கொலை செய்யணும் அப்படின்றத உண்மையான நேசம் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் அப்படி சொன்னாங்களா நபிகள் நாயகம் பாலக்குடி காலத்திலேயே ஒரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கூட சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு குரான்ல சொல்லி இருக்குன்னா அவங்கள கண்ட தொடர்பா வெட்டணும்னு பாலை ரஃபீக் அதாவது அப்படி உங்கள சொல்லி இருக்காது பாலை ரஃபீக் போன்ற இந்த தமமுக போன்ற எஸ்டிபி போன்ற மடையர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் சொன்னதற்கு மாற்றமாக பேசுகிறார்கள் நான் சொல்கிற சில சான்றுகள் நபிகள் நாயகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை கல்லால் அடித்தாங்க அவர்கள் ரத்தம் சிந்தினாங்க தாயிஃப் என்ற ஒரு நகரத்தில் அப்போ வானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இவர்களை வந்து சாகடிச்சுட்டுமா உங்களை ஒரு தீர்க்க தரிசி இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களை மன்னித்து விடுங்க இவர்கள் திருந்தாவிட்டாலும் என்னுடைய நல்ல கருத்துக்களை உங்களுடைய சந்ததிகளாவது ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்களா வழியே அவங்கள கொலை செய்ய சொல்லலை நபிகள் நாயகத்தை ஒரு யூத பெண்மணி விருந்துக்கு கூப்பிடுறாங்க அந்த வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றாங்க விருந்தில் அந்த பெண்மணி விஷத்தை கலந்து வச்சிடறாங்க அந்த விஷத்தின் பாதிப்பால கூட இருந்த இரண்டு பேர் இறந்து போயிடுறாங்க நபிகள் நாயகத்திற்கும் அந்த விஷத்தின் பாதிப்பு இறுதி நாள் வரைக்கும் அவங்க சாகும் முறை அந்த பாதிப்பை உணர்ந்தாங்க ஆனாலும் அந்த பெண்ணை மன்னிச்சாங்க கொலை செய்யறதை மன்னிச்சிருக்கிறாங்க தன்னை அடித்து காயப்படுத்தி ரத்தம் சிந்தியதை மன்னிச்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் போகும்பொழுது ஒரு பெண்மின் எப்பொழுதுமே குப்பை கூடங்களை அள்ளி அவங்க தலையில் போடுவாங்க அதை தட்டி விட்டுட்டு போனாங்களே தவிர அவங்களை தாக்கணும்னு நினைக்கல ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் போது நபிகள் நாயகத்திடத்தில் ஒரு காட்டு அரபி வந்து அவங்களுக்கு காட்டு அரபிகள்னா ஒரு பக்குவம் தெரியாது நேர கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி கேட்கிறாங்க நபிகள் நாயகமே உங்கள்கிட்டயும் உங்க அப்பாக்கிட்டயே சொத்தையும் நான் கேட்கல இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுருக்க சொத்துல இருந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க தோழர்கள் எல்லாம் வந்து அவர் அடிக்க வராங்க நபிகள் நாயகம் வேணாம் அவர் புரியாம செய்கிறாரு அவரை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி அவர் கேட்டதை கொடுங்கன்னு சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர் என்றால் தனக்கு எதிராக கொலை செய்ய நினைத்தவரையும் மன்னிச்சிருக்கிறாங்க அடித்தவரையும் மன்னிச்சிருக்கிறாங்க தவறாக புரிந்து கொண்டவரையும் மன்னிச்சுருக்கிறாங்கன்றது தான் நபிகள் நாயகம் அதனால தாங்க இஸ்லாம் அமைதி மார்க்குன்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு இஸ்லாம் அமைதி மார்க்குன்னு சொன்ன நீங்களே சிரிப்பீங்க எனக்கு கவலையாக இருக்குது ஏன்னா இஸ்லாம் என்றால் தீவிரவாதம் இஸ்லாம்னா கையில் குண்டு எடுக்கணும் இஸ்லாம்னா திருக்குறான் சொல்லுகிறது கழுத்தை வெட்டுங்கள்னு சொல்லுது இதெல்லாம் யார் சொன்னால் திருக்குறானில் எப்படி இருக்கா நபிகள் நாயகன் வாழ்வியலில் இருக்கா மக்களை இஸ்லாமியர்களை நீங்கள் வந்து தூண்டி விடுவதற்காக வாக்கு வங்கிக்காக உங்களுடைய அற்ப பொருளாதாரத்திற்காக இந்த மக்களை கொதிநிலையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அவனுடைய நபிகள் நாயகத்தினுடைய அந்த பண்பு பொறுமை இஸ்லாம் அமைதி மார்க்கும் என்பதெல்லாம் இன்னைக்கு மறைந்து இஸ்லாம் என்றால் இஸ்லாமியர்கள் என்றால் மூர்க்கத்தனமா இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் வந்து ரோட்ல வந்து போராடுவாங்க இஸ்லாமிய பெண்களும் இன்னைக்கு வந்துக்கிட்டாங்க அதே மாதிரி எப்பொழுதுமே வந்து வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்லுவாங்க காட்டு முராணித்தனமா தாக்குவாங்க இந்த நிலை வந்திருக்கா இல்லையா ரொம்ப வேதனை என்னன்னா இந்த வருடத்தினுடைய குடியரசு தினம் குடியரசு தினத்தினுடைய கொடியை ஏற்றிட்டு நான் உரை நிகழ்த்தினேன் அதுல எந்த மதத்தை பேசல எந்த ஜாதியை பேசல குடியரசு தினத்துல நமக்கு கிடைத்த இந்த கான்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு அரும்பு அற்புதமானது இதனால நம்ம எவ்வளவு பயனடைகிறோம் என்பதை பத்து நிமிஷம் பேசுறேன் இதை பொறுக்க முடியாம பிஜேபி மேடையில வந்து நான் ஒரு இஸ்லாமியர் பேசிட்டேனா கல்லை விட்டு அடிச்சு கொடைக்கானல்ல அதுல போலீஸ் தாக்கப்பட்டு மண்டை உடைஞ்சி நான் என்ன கேட்குறேன்னா இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனும் ஆனா இது எப்படி அவங்க இஸ்லாமியர்கிட்ட பரப்புறாங்கன்னா வேலூர் இப்ராஹிம் என்ன பேசினார் என்றால் நபிகள் நாயகத்துக்கு எதிராக பேசினாரு பள்ளிவாசலுக்கு எதிராக இருந்து பள்ளிவாசலை கொச்சைப்படுத்தி பேசினார் அதனால நாங்க கள்ள விட்டு அடிச்சோம்னா என்னுடைய பத்து நிமிஷம் வீடியோ முகநூல் இருக்கு என்னுடைய பத்து நிமிஷம் வீடியோ வந்து காவல்துறை எல்லாருக்குமே அனுப்பப்பட்டிருக்கேன் அவங்களும் பார்த்துருக்குறாங்க ஒரு விஷயம் அதில் தவறாக நீங்கள் சொல்ல முடியுமா அப்போ தேசத்திற்காக பேசியிருக்கிற அந்த நேரத்தில் கூட நீங்கள் என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துறீங்க இஸ்லாமிய மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க நீங்கள் நபிகள் நாயகத்துக்கு எதிராக பேசுறாரு ஏன்னா அப்போ அந்த மக்கள் கொந்தளிப்பாங்க அதே மாதிரி தாளவாடின்னு ஒரு ஊர் அங்கே போய் ஒரு பள்ளிவாசல் ஒரு கோவிலும் ஒரே காம்பவுண்டில் ஒன்றா இருக்கு ரெண்டு பேருமே வழிபடுறாங்க எனக்கு பார்த்தது சந்தோஷம் இயல்பு அங்கிட்டு போகும்போது அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் அங்கே ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து என்னை தாக்கி என்னுடைய காரை தாக்குறாங்க என்ன அடுத்த நாள் என்ன பதிவு போடுறாங்கன்னா இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய வேலூர் இப்ராஹிமை நாங்கள் தாக்கினோம் அப்படின்னு பெருமையா போடுறாங்க இது பெருமையா இது ஒரு நல்லிணக்கத்தை ஒரு போட்டோ பிடிக்கிறது தப்பா அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் ஒரு மார்க்க அறிஞர் நான் இன்னும் சட்டம் படித்திருக்கிறதுனால என்னிடத்தில் அதாவது அறிவியல் ரீதியாகவோ இஸ்லாமிய மார்க்க சட்டங்களின் ரீதியாகவோ அல்லது தர்க்க ரீதியாகவோ வாதம் செய்ய தயார் இல்லாத இந்த இஸ்லாமிய தலைவர்கள் வரக்கூடிய தேர்தலில் பாஜகவில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு கல்யாணராமன் பேசினா உடனே அதை பூமாக்குறது சித்தார்த்து பேசினா அதை சைலண்டா இருக்கிறது இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு இது மோசமான நிலைப்பாடு இஸ்லாமியர்களை இப்படி கொதிநிலையில் வைத்திருப்பது என்பது தமிழக இஸ்லாமிய மக்களுக்கு நல்லதல்ல இது மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் அதனால என்னை யார் கொலை செய்யணும்னு நினைச்சாலும் சரி அதை பகிரங்கமாக அறிவிச்சாலும் சரி அப்படி என்ன நடந்தாலும் சரி அது முழுக்க முழுக்க தமிழக அரசு காவல்துறை என்ன பொறுப்பு ஒருவேளை இஸ்லாமியர்களோட பாதுகாப்பை விட இந்துக்களுடைய பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதாவது இதுல பாதுகாப்பு என்பதை விட நல்லிணக்கோட எதிர்ப்புகள் வருது பாதுகாப்பு என்பதை விட நல்லிணக்கம் என்பது நான் அதிக கவனம் செலுத்துறேன் ஏன்னா நீங்க பாருங்க அதாவது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களான பாதிப்பை மட்டுமே குரல் கொடுப்பார்கள் என்பது எந்த விதத்தில நியாயம் ஒரு இந்திய குடிமகனா நீங்க யோசிச்சீங்கன்னா அனைத்து மதத்தையும் நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் இன்னொரு மதத்தினுடைய அந்த நம்பிக்கைகளை பால்படுத்தப்பட்டால் நீங்க குரல் கொடுக்கணும் அதுதானே உண்மையான தேசபக்தி அதுதானே ஒரு தேசப்பட்டாலனுடைய அடையாளம் நான் அதை செய்யறேன் இஸ்லாமியர்களுக்கான குரலாகவும் நான் இருக்கிறேன் ஹிந்து மக்களுடைய நம்பிக்கைகளை அவருடைய மத உணர்வுகளை யாராவது புண்படுத்தினால் அதையும் நான் தட்டி கேட்குறேன் அந்த தளத்தில் இப்படி தட்டி கேட்கிற இஸ்லாமியன் நான் ஒரு நபர் தான் இருக்கிறேன் வேற யாரும் இங்கே இல்லை அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா ஆஹா இவர் எப்படி கேட்கலாம் அது அப்படின்றதுக்கு தான் இவங்களை என்ன பார்க்குறாங்களே தவிர நான் அதில் என்ன தப்புன்ற ஒரு மத நல்லிணக்கம் என்பது எப்படி வரும் உனக்காகவும் நான் பேசுவேன்ப்பா அப்படின்னு நான் போனால் தான் எனக்காக பேசுவதற்கு அந்த புறத்துலேருந்து நபர்கள் வருவாங்க அப்போ இந்த நல்லிணக்கமே இல்லாமல் தனியாக இஸ்லாமியர்கள் அடையாளம் தனியாக நின்று போராடணும் அப்படின்னா இது நல்ல விளைவை ஏற்படுத்தாது அது ஒரு சில அடிப்படைவாதிகள் ஒரு சில தீவிரவாத சக்திகளுக்கு கோபத்தை மூட்டுகிறது ஆனால் இறைவனர்களால் நான் தொடர்ந்து செய்வேன் அதில் உறுதியாக இருப்பேன் கல்யாணராமன் ரமன் அவர்கள் மீது கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு கல்யாணராமன் அவர்களை பொறுத்தவரை இந்த பதிவு போட்ட உடனேயே அவர் பேசிய உடனேயே எனக்கு இரவு பேசுகிறார் நான் காலையில் சென்னையில் இருக்கிறேன் காலையில் எழுந்ததுமே இந்த செய்தியை பார்த்து முதல்ல நான் கண்டன பதிவை வீடியோவாக பதிவிடுறேன் இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில துணைத் தலைவர் எல்லோரு இடத்துலையும் பேசுகிறேன் உண்மையாகவே இஸ்லாமியர்கள் மனது மிகப்பெரிய புண்படக்கூடியதுன்ற போது அவங்க ரொம்ப வேதனை தெரிவித்தாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரியான ஒரு செயலுக்கு வந்து எங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியலை அப்படின்னு வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் உடனடியாக கண்டன அறிக்கை வெளியிட்டாங்க நபிகள் நாயகத்தை போற்றக்கூடிய ஒரு சமூகத்தின் மீது இந்த மாதிரி அவதூறு விதிக்க கூடாது இது குறிப்பாக இந்து தர்மத்திற்கு எதிரானது எல்லா மதங்களையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு இந்து தர்மத்திற்கு எதிராகவே இவர் பேசியிருக்கிறார்னு கடுமையான கண்டனத்தை எல்லோரும் பதிவிட்டார்கள் இதில் இன்னொரு செய்தி நான் இந்த குறிப்பிட விரும்புகிறேன் தான் இந்த இஸ்லாமியர்களை வந்து எனக்கு எதிராக திருப்பதற்கு காரணம் கல்யாணராமனுக்கு கண்டனத்தை மட்டும் நான் தெரிவிச்சிருந்தா எனக்கு எதிராக திருப்பி இருக்க மாட்டாங்க நான் கூடவே என்ன செய்யறேன்னா கல்யாணராமன் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்திய பொழுது பாஜக உள்ள அத்துணை தலைவரும் கண்டனம் தெரிவிச்சாங்க என்னிடத்தில் நேர வேதனையை பதிவு செஞ்சாங்க ஆனால் இங்க ராமர் கோவிலை குண்டு வைத்து தகர்ப்போம் இஸ்லாமிய தலைவர்கள் பேசுறாங்க ஒரு இஸ்லாமிய தலைவராவது நீங்க எதிர்த்து பேசுனீங்களா கண்டனம் தெரிவிச்சீங்களா இப்ராஹிம் தான் கண்டனம் தெரிவிச்சேன் முதல்வர்கிட்ட கொண்டு போய் நான் கடிதத்தை கொடுத்து இந்த மாதிரி ராமர் கோவில குண்டு வச்சு தகர்ப்போம் சொல்றவன கைது செய்யுங்கன்னு சொன்னேன் அதுதான் உங்களுக்கு கோபத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தினா குரல் கொடுக்கணும் ஆமா ராமரை இழிவுபடுத்தினா வேடிக்கை பார்க்கணுமா அப்போ என்ற அடையாளத்தையும் தாண்டி நான் ஒரு இவர் இந்த தேசத்தினுடைய பிரதிநிதியை நான் காட்ட வேண்டாமா இது வந்து பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் இந்த செயலை தொடர்ந்து செய்வேன் அதுதான் உண்மையான மதநலி இணைப்பு ஒய்டிஎம் அப்படிங்கிற ஒரு கிறித்தவ அமைப்பு டிஎன்டிஜி அமைப்போட அதிகமாக விவாதங்கள்லாம் செய்யக்கூடியவங்க நினைக்கிறேன் அவங்க வந்து நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப கொச்ச கொச்சையெல்லாம் சோஷியல் மீடியாவில் பேசி பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் இன்னமுமே சுத்திட்டு இருக்கு அதுக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒரு கண்டன குரல் எழு எழுந்ததை பார்க்க முடியலையே அது நான் திரும்ப இது திரும்பனால ஒரு வருத்திற்குரிய செய்தி என்னன்னா பாஜகவில் உள்ளவர்களை தவிர வேறு யார் வேண்டுமானாலும் இஸ்லாமியர்களை பற்றி பேசினால் அதை வந்து இஸ்லாமிய தலைவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் நீங்க அதை விட்டுருங்க நான் பெரிய உதாரணம் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஐயூஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் காதர் மொய்தீன் அவர் என்ன பேசுறாரு ஸ்டாலின் அவர்களை இந்த இஸ்லாமிய தலைவர்களை ஜவாஹிருல்லா போன்றவர்களை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய நெஞ்சில் அல்லாஹுவை வைத்திருப்போம் நபிகள் நாயகத்தை வச்சிருப்போம் உண்மைதான் அது மூணாவது சொல்கிறார் அதற்கு அடுத்ததாக ஒரு இடம் என்றால் ஸ்டாலினை தான் வைத்திருப்போன்றாங்க உண்மையான இஸ்லாமியன் என்ன பண்ணும் செருப்ப கலட்டி அடிச்சிருக்கணுமா இல்லை அந்த இடத்துல ஏன்னா யாரை யாரோட போய் நீ வைக்கிற கேட்டிருக்கணுமா இல்லையா கல்யாணராமனுக்கு கொதித்தவர்கள் காதர் மைதீனுக்கு கொதிக்கிற பாருங்க எவ்வளோ பெரிய மோசமான ஏன்னா கல்யாணராமன் வந்து ஆண்மை இருக்கான்னு பேசிட்டாரு சரி ஆண்மை இருக்கான்னு பேசுறதுக்கு கொதிக்கிறீங்க நபிகள் நாயகத்தை வைக்கிற இடத்துல போய் ஸ்டாலினை மூணாவது நெஞ்சில் யார் வச்சிருக்கா தமிழக இஸ்லாமியர் வச்சிருக்கிறாங்களா சொன்னாங்களா யாரோடு யார் ஒப்பிடுவது

அந்த பயத்தின் விளைவு இந்த தேர்தலில் எதிரொலிக்குமோன்றதுக்காக தான் எப்படியாச்சும் இந்த தேர்தலில் நடத்துவதற்கு முன்னால் இவனை போட்டுத் தான் எல்லா இடங்களிலுமே அச்சுறுத்தலுக்கு மேல் அச்சுறுத்தல் இருக்கிறது பகிரங்கமாக கொலை செய்வோம் என்று ஃபத்துவா கொடுக்கிறார்கள் காவல்துறை என்ன செய்ய போகிறது என்பதை என்னுடைய கேள்வி இஸ்லாமியர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க அடிப்படையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நாம் இங்கே மதம் மொழி இனம் என்றெல்லாம் பிரிந்து கிடக்காம நாம் அத்தனை பேர்களும் இந்தியர்கள் நாம் அத்தனை பேர்களும் தேசத்தின் வளர்ச்சியை மட்டுமே சிந்திக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவை தவிர வேற கட்சி சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் ஆப்ஷன் இன்னொரு கட்சிக்கு கொடுத்துருப்பேன் அப்படி எந்த கட்சியுமே சொல்லலையே எல்லா கட்சிகளையும் ஒரு காலகட்டத்தில் பாஜகவை கடுமையாக விமர்சிங்க நிச்சயமா அதை வந்து மறுக்கவே முடியாது பாஜகவை மட்டும் நான் விமர்சிக்கலை ஆர்எஸ்எஸ்ஐ விமர்சிச்சிருக்கிறேன் மதிப்புக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்களை நான் விமர்சிச்சிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய கருதனை ஏன் பாஜகவை பற்றி எனக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தைப் பற்றி எனக்கு தெரியாது இந்த மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே தான் உள்வாங்கி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நானும் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தா அதனால் மறுக்கவே கிடையாது இன்னைக்கு கூட என்னை எதிர்க்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா நான் கடந்த காலத்தில் பேசிய அந்த பேச்சுகளை போட்டு பார்த்தீர்களா இந்த வேலூர் இப்ராஹிம் இப்படி பேசியிருக்கிறார் ஆமாம் நான் பேசியிருக்கிறேன் நான் விமர்சித்திருக்கிறேன் ஆனால் என்றைக்கு ஆர் சித்தாந்தங்களை படிக்க ஆரம்பித்தனோ அந்த மக்களிடத்தில் நான் இயல்பாக நேரடியாக பேச ஆரம்பித்தனோ அதே போன்று இன்னும் சொல்ல போனால் ஹெச் அவர்களை நான் கட்டுமையாக ஒரு விரோதியை போட்டு மனசுக்குள்ள நினைச்சேன் ஆனால் அவர்கள் முதலுடைய சந்திப்பிலே நான் கேட்டது என்னன்னா நீங்கள் அல்லாஹை பற்றி விமர்சிக்கலாமா அவர் சொன்னார் நான் எந்த காலத்துல போய் விமர்சிச்சிருக்கிறேன் நபிகள் நாயகத்தை விமர்சிக்கலாமா நான் எப்பப்பா விமர்சிச்சிருக்கிறேன் அதே மாதிரி அவர் சொன்னார் நான் அல்லாஹையோ நபிகள் நாயகத்தையோ திருக்குறானையும் விமர்சித்தது கிடையாது விமர்சிக்க மாட்டேன் ஆனால் இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை செய்வார்கள் என்றால் விமர்சிப்பேன் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அவர் சொன்னது நக்சலைட் யாரு எல்டிடி யாரு எல்லாம் இந்து மதத்தில் உள்ளவர்கள் தானே அவங்களையும் தானே தீவிரவாதிகள் நான் விமர்சிக்கிறேன் என்றார் அப்போது ஒரு ஒரு நபரோடு பேசும் பொழுது தான் அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் அன்றைக்கு வெறுத்த நான் இன்றைக்கு திரு ஹெச் அவர்களை வந்து உண்மையாகவே ஒரு மரியாதைக்குரியவராக கருதுற பேசுறேன் அப்படின்னா உண்மையை புரிந்து கொண்டதுனால தான் அப்போ க நானும் இஸ்லாமியர்கள்ட்ட அதை தான் சொல்கிறேன் நீங்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பு மனப்போக்கு இருக்கும் பொழுது தயவு செய்து இந்த பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க உண்மையாக பாஜகனா என்ன ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்றதையோ திமுக காரன் சொல்றதையோ நம்பாதிங்க இஸ்லாமிய தலைவர்கள் சொல்றதை நம்பாதிங்க அவர்கள் வெளியிட்ட புத்தகங்களை வாங்கி படிங்க அவங்களுடைய நடைமுறைகளை பாருங்க அவர்களுடைய பேச்ச விருப்பு விருப்பின்றி நீங்க ஒரு நடுநிலைய பார்த்து கேளுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இவர்கள் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணலை இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளுரிவிகளை ஒரு சில தீவிரவாதிகளை தான் அடையாளப்படுத்துகிறார்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் என்னுடைய பிரச்சாரம் இருக்கே தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது ஆனா என் மீது என்ன நோக்கம் இவர் இந்த மாதிரி வந்து சொல்றதுனால இவர் பள்ளிவாசலுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க இது இது நபிகள் நாயகத்துக்கு கூட சொல்லியிருந்தீங்க பள்ளிவாசல்ல தொலை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே வருத்தம் என்னன்னா அதாவது என்னை எதிர்க்க கூடியவர்கள் வந்து பள்ளிவாசலுக்குள் தொலைவிட மாட்டோம் என்பது ஒரு பெரிய வைராக்கியமா வச்சிருக்காங்க அதை மீறி நான் பள்ளிவாசலுக்கு தொழுக போகும்பொழுது இரண்டு மூன்று முறை தாக்குதல் வேறு நடத்தினாங்க அதனால நான் சென்னைக்குள்ள பொழுது மட்டும் பள்ளிவாசலில் தொழுகன தவிர வெளியூர்களில் போனால் தொழுவுறதில்லை அதுக்கு காரணம் ஏன் சமூக மக்கள் பாதிப்பு கூடாதுன்னு தான் ஏன்னா நான் போய் தொழுகை நடத்தி இந்த பி எஃப்ஐல உள்ளவனோ எஸ்டிபி உள்ள ரெண்டு மூணு பேர் எவனாச்சும் மண்டே உடச்சனும் இவங்க பத்து இருபது நபர்களை போலீசார் கைது செய்வாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க இவர் வீம்புக்குன்னே பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார் பிரச்சனை நடக்கும்னு தெரியும்ல ஏன் வந்தார் அப்படி வந்து காரணத்தை மாற்றி சொல்லுவாங்க என்னால் மக்கள் பாதிப்படைய கூடாது ஒன்று நான் கேட்குறேன் இது இஸ்லாமா பள்ளிவாசலுக்குள்ளே நுழைய விடக்கூடாது என்று சொல்வது தான் நீங்கள் நபிகள் நாயகத்துக்கு தூக்கிவிடக்கூடிய அந்த பண்புனுடைய இலக்கணமான்னு கேட்குறேன் நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர்னா தனக்கு எதிரின்னு தெரியும் எந்த அளவுக்குன்னா இங்கே உள்ள இந்த நாட்டின் இராணுவ ரகசியத்தை தன்னுடைய எதிரி நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்துக்கு கூட இருந்தாங்க முஸ்லீம் என்ற அடையாளத்துல அவங்கள முனாஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் யூதர்களாக இருப்பாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா நபிகள் நாயகம் வந்தால் தொப்பி போட்டுக்குவாங்க நபிகள் நாயகம் வந்து அவங்களோட சேர்ந்து தொழுகக்கூடிய மாதிரி நடிப்பாங்க ஆனா அவங்க முஸ்லீம் இல்லை இது முஸ்லீம் இல்லைன்னு நபிகள் நாயகத்துக்கு தெரியும் ஆனாலும் பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிச்சாங்க அவர்கள் தொழுகைக்கு இடையூறு செய்யலை ஏ நான் செய்வது நல்ல செயலாக இருந்தால் என்னை எதிர்க்கக்கூடிய நீ கூட என்னை விரும்பக்கூடியவனாக மாறுவாய் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்போ எதிர்க்கக்கூடியவன் நாட்டுக்கு எதிராகவே ஒருத்தர் போறான்னு அவனை கூட பள்ளிவாசலில் தொழுகையில தடுக்கல ஏன்னா அது இறையில்லம் ஏன் வீடு கிடையாது அப்படின்றத நபிகள் நாயகம் தெளிவா இருந்தாங்க இன்றைக்குள்ள முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா பள்ளிவாசல் இல்லம் என்பதை போய் இது கட்சி அலுவலகம் எஸ்டிபி அலுவலகம்ன்ற மாதிரி உள்ள விடமாட்டோம் போராடுவோம் வந்தால் தாக்குவோம் அதுக்கு காவல்துறை தான் பொறுப்புன்னா அப்போ நான் என்ன சொல்றேன்னா இஸ்லாமிய மார்க்கத்தையும் நபிகள் வழிமுறையும் அழிக்க பிறந்தவர்கள் இந்த எஸ்டிபிஐ இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இவர்களை வந்து களை எடுக்கணும் இஸ்லாமிய மக்கள் உண்மையை நமக்கு எதிரி அல்ல குறைந்தபட்சம் அண்ணா திமுக காங்கிரஸ் மாதிரி ஒரு அரசியல் கட்சி என்ற நிலையிலாவது இஸ்லாமியர்கள் வர வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் தொடர்ந்து இந்த எதிர்ப்பு மனநிலை தொடர்ந்தால் இன்னொரு பக்கத்துல இயல்பாகவே அது வேற மாதிரியான விளைவுகளை சந்திக்கும் அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்து முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பெரிய பாலமாக நான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பணி தொடரும் உயிருக்கான அச்சுறுத்தலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது காவல்துறை பார்க்குறாங்க கவனிக்கட்டும் அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கட்டும் அதையும் தாண்டி எல்லாமல்ல ஏக ஏவன் இருக்கிறான் அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது எனக்கு அவன் என்னை பாதுகாப்பான் அதனால் என்னுடைய பயனும் தொடரும் நன்றி சார்